ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் ரொம்ப பிடிக்கும். என் ஸ்டைலில் எப்படி நான் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் செய்வேன்றது பார்க்கலாம். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் பண்ணுறதுக்கு நான் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கீறி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் பால் நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அரைச்சி அதை ஒரு ஜல்லடையில் ஊற்றி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலரிக்குங்க. உங்களுக்கு வேணும்னா கை வச்சு கூட அழுத்திக்கலாம். அழுத்தி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஒரு 6-7 முந்திரி போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நான் ஒரு 3 ஏலக்காவை எடுத்து பிச்சு அந்த தேங்காய் பால் கூடவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை பயன்படுத்துகிறீங்கன்னா சர்க்கரை கூட சேர்த்து அரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். அதனால் ஒரு 3 ஏலக்காவை இந்த ஸ்டேஜ்லேயே நான் தேங்காய் பால் கூட சேர்த்துட்றேன். கூடவே இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டுக்கடலை முந்திரியோட பவுடரையும் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண இந்த பாலை எடுத்து அடுப்பில் சிம்மில் வைங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். பால் சலசலன்னு கொதிக்கக்கூடாது, திரிஞ்சிரும். சிம்மில் வச்சு சைடில் நுர கட்டி இந்த மாதிரி வரும் பாருங்கள், மைல்டாக. இந்த ஸ்டேஜில் ஒரு கலரு கலரி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு நாட்டு சர்க்கரை நீங்கள் இறக்குனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். கொதிக்கும் போதே போட்டிங்கன்னா நல்லா திரிஞ்சிரும். அதனால் இறக்கிட்டு நாட்டு சர்க்கரை சேருங்க. சர்க்கரையாக இருந்தால் நீங்கள் ஸ்டவ்வில் இருக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், சூப்பரான நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் பால் ரெடி. ஆப்பம் மாவு அரைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 2 டம்ளர் பச்சரிசியும் 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் எடுத்து ஊற வச்சு நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிருவேன். கூட ஒரே ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய் துருவலும். நைட்டே இப்போ நான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண தேங்காவை நான் நைட்டே உடச்சி அந்த தண்ணியும் அதிலேருந்து ஒரு சின்ன துண்டையும் மாவு அரைக்கும் போதே நான் சேர்த்துருவேன். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பம் நல்லா வெள்ளையாக சொல்ல சொல்லையா அழகாக சூப்பராக வரும். நடுவில் உங்களுக்கு அந்த மெத்து மெத்துனும், வெளியில் நல்லா ஊரங்க கிறிஸ்பாக வரும். சூப்பரான காம்பினேஷன், ட்ரை பண்ணுங்கண்ணா.